காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு அர்ச்சனையோட பயங்கரமா இருக்கும். ஹாய் கைஸ், நான் தான் உங்க மகிழ்ச்சி பேசுறேன். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கிராண்ட் மாஸ்டர் போறதுக்கான ஃபர்ஸ்ட் 5 ஸ்டெப் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேங்களா? ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நேம் எல்லாருக்குமே தெரியும், ஆனால் நம்ம சேனல் வச்சுருக்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோவா இல்லை, நிறையவே தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு, நம்மளுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு வச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, இல்லைனா சேனலு இன்னும் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் என் கூட எதுவும் பேசணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே சேனலுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 வகையான கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வகையான கிராண்ட் மாஸ்டர் பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ் மட்டும் விளாடுவாங்க, அது கிராண்ட் மாஸ்டர் போகிற வரைக்கும் விளாடுவாங்க. அப்புறம் கிராண்ட் மாஸ்டர் போனதுக்கப்புறம் கிராண்ட் மாஸ்டர் வந்தாச்சு போதும் அப்படின்னு விட்டுருவாங்க. ரெண்டாவது வகையான கிராண்ட் மாஸ்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஜன் பிடிக்கிற வரையும் விளாடுவாங்க. எப்படின்னா 5000 மைண்டுக்குள்ளே ரீஜன் பிடிக்கணும் அப்படின்னு விளாடுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோலோவாகவே ப்ளே பண்ணுவாங்க. 24 ஹவர்ஸ் ஃபஸ்ட் டே 24 ஹவர்ஸ் ப்ளே பண்ணுவாங்க, அடுத்து ஒரு 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் விடுவாங்க, திரும்ப ஒரு 24 ஹவர்ஸ் விளாடுவாங்க, அடுத்து ஒரு 2 ஹவர்ஸ் ரெஸ்ட் விடுவாங்க, திரும்ப ஒரு 24 ஹவர்ஸ் விளாடுவாங்க. மூணாவது மூணு நாளுக்குள்ளே 5000 மைண்டு பிடிச்சி ரீஜன் அடிச்சுட்டு போதும், ரீஜன் அடிச்சாச்சுன்னு விட்டுருவாங்க. அவங்கள எதுவும் குறை சொல்ல முடியாது, அவங்களுக்கு வேலை இருக்கும், இதை விட்டால் இதையே பொழப்பா இருக்க முடியாதுல்ல. மூணாவது வகையான கிராண்ட் மாஸ்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி 24 ஹவர்ஸும் பிளேயிங்லேயே இருக்கணும். கிராண்ட் மாஸ்டருங்கிற அது ஒரு இதை விட்டு ஐடி விட்டு இறங்கிடக்கூடாது. எனி டைம் ரீஜனுக்குள்ளே இருக்கணும், நேம்காக மட்டும் விளாடுவாங்க. ஓகேங்களா? நாலாவது வகையான கிராண்ட் மாஸ்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனருக்காக மட்டுமே விளாடுவாங்க. அதுக்கு நான் ஒரு தனி வீடியோவே போடுறேன், சோலோவாகவே விளாண்டு பகல் நேரத்தில் மட்டும் விளாண்டு எப்படி கிராண்ட் மாஸ்டர் போடுறது அப்படின்னு. அஞ்சாவது வகையான கிராண்ட் மாஸ்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி லெவலுக்காக மட்டும் விளாடுவாங்க, லெவல் இன்க்ரீஸுக்காக மட்டும் விளாடுவாங்க. ஐடி 24 ஹவர்ஸ் பிளேயிங்கில் இருக்கும், ஆனால் இந்த கிராண்ட் மாஸ்டர் இந்த பேனர் இதுக்கெலாம் எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க. ஒன்லி கிராண்ட் மாஸ்டர் போனால் போது பேனர் வாங்கினா வாங்குகிறோம், அதை பற்றிலாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் மேக்ஸிமம் பேனர் வாங்கிடுவாங்க, ஆனால் அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. ஒன்லி லெவல் இன்க்ரீஸுக்காக மட்டும் விளாடுவாங்க, இந்த மேக்ஸிமம் ரஷிங்லேயே போவாங்க. அவங்களுக்கு இந்த மைனஸ் ஆகிறது ப்ளஸ் ஆகிறது பற்றி கவலையே கிடையாது. ஒன்லி பூயா இதுக்கு மட்டும் எய்ம் பண்ணிவிட்டு, கில்லு இதுக்கு மட்டும் எய்ம் பண்ணிட்டு ரஷிங்லேயே போவாங்க. லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அவங்க அழகாக போயிடுவாங்க. இந்த 13000 பாயிண்ட் போனதுக்கப்புறம் மேட்ச் மேக்கிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்கு என்ன பண்ணுவாங்க மைனஸ் பண்ணிடுவாங்க. ஒரு மைனஸ் 300-400 இப்படி மைனஸ் பண்ணிட்டு திரும்பவும் மேட்ச் மேக்கிங் போட்டு ரேங்க் பூஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி லெவல் இன்க்ரீஸ் மட்டும்தான், வேறு எதுக்காகவும் கிடையாது. உதாரணத்துக்கு டேடி காலிங், நம்ம தமிழ்நாட்டு பிளேயர்ஸே நிறைய பேர் இருக்காங்க, 82-80 லெவலுக்கு மேலே நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்க மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்கன்ட்டு. அதுக்கு நான் ஒரு தனி வீடியோ எடுத்து போடுறேன், எத்தனை பேர் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் லெவல் 80 மேலே இருக்காங்க அப்படின்னு. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம கிராண்ட் மாஸ்டர் போகிறதுக்கு எப்படின்னு ஃபஸ்ட்டு 5 ஸ்டெப்பு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 24 ஹவர்ஸ் ப்ளே பண்ணுங்கள். ஃபஸ்ட் நாள் மட்டும் 24 ஹவர்ஸ் ப்ளே பண்ணணும், வேறு வழியே இல்லை. இந்த ரெஸ்ட்டு கஷ்டப்பட்டால் தாங்க எல்லாமே கிடைக்கும், எதுவுமே கஷ்டப்படாமல் ஈஸியாக கிடைச்சிடாது. இதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, ரெஸ்ட்டுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. 24 ஹவர்ஸ் ப்ளேயிங் பண்ணிங்கன்னா 90% நீங்கள் போகிறதுக்கு, கிராண்ட் மாஸ்டர் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சோலோ டூவோ ஸ்குவாடு எது வேணாலும் போடுங்க. நான் சொல்கிறது ஸ்குவாடுக்கு சொல்கிறேன். ஸ்குவாடுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஐடிபி பிளேயர், கண்டிப்பாக ஸ்குவாடுக்கு ஒரு எம்ஐடிபி பிளேயர் வச்சுங்க. நான் சொல்ல என்ன சொல்ல என்ன மாதிரி ஒரு பிளேயர் சொல்ல, ஒரு ப்ரொஃபஷனலால் எம்ஐடிபி பிளேயர் வச்சுங்க. அவர் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஸ்டார்டிங் மட்டும் இல்லை, கிராண்ட் மாஸ்டர் பேனர் வாங்குற வரைக்குமே 13000 பாயிண்ட் லாபிலலாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அப்போல்லாம் ஒரு எம்ஐடிபி பிளேயர் கண்டிப்பாக தேவை. பேனர் வாங்குற வரைக்குமே உங்களுக்கு அவங்க கண்டிப்பாக உதவுவாங்க. சரிங்களா? மூணாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவாடு, நீங்கள் எந்த ஸ்குவாடு கூட விளாட போகிறோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே முடிவு பண்ணி வச்சுக்கணும். இவங்களோட தான் நான் ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் இருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிளேயர்ஸும் இருப்பாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் ஒரு 2 பேர்கிட்ட போய்ட்டு ஸ்குவாடு நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ப்ளே பண்ணலான்னு கேளுங்க. ஒரு நீங்கள் 4 பேரும் கண்டிப்பாக யார் யார் விளாட போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இல்லைனா, எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் ஆல்ரெடி ஒரு 3-4 ட்ரிப்பும் ட்ரை பண்ணியிருப்பாங்க, 2-3 ட்ரிப்பும் ட்ரை பண்ணி கிராண்ட் மாஸ்டர் அடிச்சிருப்பாங்க, கிராண்ட் மாஸ்டர் போகாமல் இந்த சீசன் கண்டிப்பாக போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க. அவங்க மாதிரி ஆளும் கூட ப்ளே பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸ்குவாடினேஷன், அதாவது அவங்க கூட ஒரு குவாடினேஷன் இருக்கும். 10 நாளைக்கு முன்னாடி நான் ஏன் ப்ளே பண்ண சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு குவாடினேஷன் வேணும். அது எப்படின்னா யார் யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரோட கேரக்டர் பற்றி தெரிஞ்சுக்கணும். பிளேயிங் மட்டும் கிடையாது, கேரக்டர் பற்றியும் தெரிஞ்சுக்கணும், யார் யார் எப்படின்னு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு செட் ஆகலாம் விளைவிக்கலாம். அந்த 10 நாளுக்குள்ளே செட் ஆயிடுச்சுன்னா அந்த 4 பேர் மட்டுமே ஒன்றா இருந்து ஜாலியாக ப்ளே பண்ணலாம். எப்படின்னா அப்போ தான் அந்த 10 நாளைக்கு முன்னாடி ப்ளே பண்ணுறதுங்க காரணமே தான், அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டு. ஒரு புது ஆளோட விளாடுறோம் அப்படிங்கிற ஒரு இதே இருக்காது, நம்ம ஃப்ரெண்டோட தான் விளாட்றோம் அப்படின்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பேசிக்கிட்டு ஜாலியாக மைனஸ் ஆனாலும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிட்டு அப்படியே விளாடுவாங்க. அடுத்து 4வது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா
நீங்கள் யூஸ் பண்ணுற கேரக்டரோட ஸ்கில்லு. என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பலோமா சரிங்களா, லூட் அதிகமாக கண்டிப்பாக தேவைப்படும். லூட் அதிகமாக எடுத்து வச்சுக்கிட்டு பலோமா வேணும். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கெல்லி, அடுத்தது ஃபோர்டு கருப்பன் கேரக்டரு. இந்த ஃபோர்டு அதாவது இந்த கருப்பன் கேரக்டரும் கெல்லியும் எதுக்கு யூஸ் ஆகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேர்டு ஜோனில் மேக்ஸிமம் தேர்டு ஜோனில் வந்து இந்த ஃபைட்டு போட்டு ஓடும்போது எலிமினேட் ஆயிருவீங்க, ரன் பண்ணும்போது எலிமினேட் ஆயிருவீங்க. அந்த ரன்னிங்க்கு கொஞ்சம் ஸ்பீடாக ஜோனை தாண்டி ஓடுறதுக்கு கெல்லி. அடுத்து ஃபோர்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருப்பன் வந்து குசுப்புக்காரன் உண்மையாக சொல்ல போனால் ஃபஸ்ட்டு ஜோனுக்கும் செகண்டு ஜோனுக்கும் அவன் வேலையை காட்டவே மாட்டான். தேர்டு ஜோன் ஆரம்பித்து எண்ட் ஆகிற வரைக்குமே, ஜோன் எண்ட் ஆகிற வரைக்குமே அடுத்து அவனோட பவர் வேலை செய்யும். அந்த கெல்லி ஜோனை தாண்டி வேகமாக ஓடுறதுக்கு அந்த கருப்பன் கேரக்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்டு கேரக்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜோனில் அடி தாங்குறதுக்கு, புரியுதுங்களா? ஜோனில் மேக்ஸிமம் அந்த மற்றவங்க குறையதோட கம்மியாக குறையும், மெடிக்கிட்ட போட்டு எஸ்கேப் ஆகி அசால்ட்டாக ஜோன் விட்டு வெளியே வந்துடலாம். அதுக்கு தான் அந்த கேரக்டர்ஸை சொல்கிறோம். கடைசியில் கூட இப்போது ரெண்டு ஸ்குவாடு ஃபுல் ஸ்குவாடு அடிச்சுக்குதுன்னா, நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கீங்கன்னா நீங்கள் ஜோனுக்குள்ளே உட்காந்து அந்த லாஸ்ட் ஜோனில் மெடிக்கிட்ட போட்டு போன் ஃபேர் போட்டு மெடிக்கிட்ட போட்டு உட்காந்துக்கலாம். ஓகேங்களா? போன் ஃபேர் மெயினாக எடுத்துக்கணும். அடுத்தது ஸ்கேனர் எடுத்துக்கணும். மெடிக்கிட்ட போட்டு உட்காந்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க, அதில் கண்டிப்பாக ஒரு ஸ்குவாடு கிளியர் ஆகிரும். அடுத்து நீங்கள் டாப் டூ பொசிஷனை ஈஸியாக பிடிச்சிடலாம். இதுக்கு தான் கேரக்டர் ஸ்கில்ல மெயின் எடுத்து சொல்கிறேன். அடுத்து இந்த குரோனா கேரக்டர், அடுத்த சீசன் வந்து குரோனாவில் அந்த பவர் ஏதோ குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்டேட்டில் குறைக்காமல் இருந்தால் குரோனா எடுத்துங்க. அப்படி குரோனா எடுக்கிற மாதிரி இருந்தால் டீமுக்கு கண்டிப்பாக மூணு பேர் நீங்கள் குரோனா எடுத்துங்க. ஒரு ஆள்கிட்ட மட்டும் கே கேரக்டர் இல்லைனா அலா கேரக்டர் எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா அவர் மட்டும் பேக்கப்லேயே வச்சுக்கிட்டு நீங்கள் மூணு பேரும் அட்டாக்காக கொஞ்சம் அட்டாக்லேயே போகலாம். நீங்கள் மூணு பேரும் டேக் ஆகிட்டா கூட கிளியர் ஆகிட்டா கூட அவன் ஒருத்தன் அந்த கே கேரக்டர் யூஸ் பண்ணுற ஒரு ஆள் மட்டும் ஜோனுக்குள்ளேயே சர்வே பண்ணிட்டு பொறுமையாக டாப் டூ வரைக்கும் ஈஸியாக எடுத்து வந்துடுவான். இதுக்கு தான் அந்த ஸ்கில்லு மெயினாக சொல்கிறது. ஃபைனல் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேற டேமேஜ். இதுக்கு தான் ஸ்குவாட் போட சொல்கிறது. இதே நீங்கள் சோலோ டூவெலாம் போட்டிங்கன்னா எடுக்க முடியாது. மேக்ஸிமம் சோலோ மேட்சில் கில் அடித்தா மட்டும்தான் ப்ளஸ், ஆனால் டாப் டூ வந்தாலே ப்ளஸ் ஆயிரும். ஒரு ரெண்டு கில் அடிச்சுட்டு டூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை வச்சு மட்டும்தான் டேமேஜ் எடுக்க முடியும். அந்த நேரத்தில் எனிமி வந்துட்டானா கதை க்ளோஸ், அவ்வளோதான். இதே ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வச்சு வேற டேமேஜ் எடுத்துக்கலாம். மெயினாக இறங்குற இடம் முக்கியம். டின்னாமு அண்டு கேப்டோனு பெர்மோடா மேப்பில் பார்த்தீங்கன்னா, பர்கட்ரி மேப்பில் பார்த்தீங்கன்னா அது மேத் ஹவுஸ், இந்த மோத் ஹவுஸா அதை சொல்லுவாங்க அந்த பிளேஸு. அப்புறம் அந்த ஸ்கை லாஜ் இந்த மாதிரி பிளேஸில் இறங்கிட்டு எடுத்துக்கலாம். பர்கட்ரி மேப்பில் மேக்ஸிமம் வேற டேமேஜ் கிடைக்காது. யாரும் இந்த ஆணவத்தோடு மட்டும் இருந்தாதீங்க, நான் வேற டேமேஜ் எடுக்காமலே போவேன் அப்படின்னு. சப்போஸ் ஸ்குவாடில் வேறு டேமேஜ் எடுத்த மூணு பேருமே சேஃப்டி ஆகிக்குவாங்க, டாப் டூ வந்துட்டால் கூட ஆனால் உங்களுக்கு ப்ளஸ் ஆகாது, இடையிலே செத்துட்டால் மைனஸ் தான் ஆக செய்யும். வேறு டேமேஜ் எடுக்கிறவங்க யாரும் திறமை இல்லாதவங்க ஸ்கில் இல்லாதவங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே கேம் ஆரம்பிச்சு ஸ்டார்டிங்கில் ஒரு மூணு மாதத்துலேயே திறமை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ரேங்க் பிச்சிங்கு கிராண்ட் மாஸ்டர் இதுக்கெலாம் வராங்க சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் வேறு டேமேஜ் எதுக்கு எடுக்கிறோன்னா, நீங்கள் பத்து மேட்ச் விளாட்றீங்கன்னா அதில் ரெண்டு மேட்ச் கில் அடிக்காமல் செத்து போயிருவீங்க. இப்படியா இருந்தாலும் செத்துருவீங்க. அந்த ரெண்டு மேட்ச்சு நீங்கள் இது சப்போஸ் வேறு டேமேஜ் எடுத்திருந்தீங்கன்னா உங்கள் டீம்மேட்ஸு அந்த நேரத்தில் டாப் டூ பூயா அடிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு பூயா அடித்தா ஏழு ப்ளஸ் ஆகும், டாப் டூ அடித்தா அஞ்சு ப்ளஸ் ஆகும். அதுக்கு தான் ஜஸ்ட்டு ஒரு சேஃப்டிக்கு மட்டும் தான் வேறு டேமேஜ் எடுக்கிறது, மற்றபடி எல்லாருமே திறமை உள்ளவங்க தான் சரிங்களா. ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை கேஸ், அண்ட் லவ் யூ கேஸ். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me.